வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இன்றைய தற்சோதனையாக நாம் நேற்றிலிருந்து ஒரு வாரத்திற்கு சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற தற்சோதனைய செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமா இன்னைக்கு ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கும்னு நம்புறோம், சரிங்களா? ஏன்னா அந்த அவேர்னஸ் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அதை பற்றி சிந்திக்கிறப்ப தான் அந்த அவேர்னஸ் கிடைக்கும். சிந்திக்கல அப்படின்னா நம்ம லைஃப் வந்து எப்பவும் போல ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் மகரிஷி அவர்கள் தற்சோதனை அப்படிங்கிறத அந்த சிந்தனையில் நமக்கு வெளியெடுக்க சொல்கிறாங்க. இப்போ நேற்றுக்கு என்ன பண்ணியிருப்போம், யார் மேலே, ஒரு நபர் மேலே நமக்கு அதிகமாக கோபம் வருதோ அந்த நபரை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நாம் அவர்கிட்ட அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத சங்கல்பிச்சிருப்போம். இன்னும் குறிப்பாக இதை வந்து நம்ம நேற்றுக்கு ஒரு 10 நிமிடம் பண்ணோம். 10 நிமிடம் போதுமானு கேட்டால் நிச்சயமாக என்னை பொறுத்து போதாது. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு முறை பண்ணால் போதும். ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஒதுக்கி அந்த மௌன காலங்களெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தணும். யார் மேலே நமக்கு கோபம் வருது அதிகமாக, எந்தெந்த சூழலில் வருது அப்படின்னு காலையிலிருந்து இரவு வரைக்கும் அது அப்படியே ஓட்டி 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 பார்க்கணும். அதிகபட்சம் ஒரு 10 இடங்களில் வரலாம், அவ்வளோதான் வரும், பெருசாக ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப அந்த 10 இடங்களில் தான் அந்த தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது அந்த 10 இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி, இந்த இடத்துல நான் எப்பொழுதும் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கேன்னு முதல்ல நம்ம நினைவில் கொண்டு வந்து, இனிமேல் இந்த இடத்துல இவங்க இப்படி நடந்துக்கிட்டா நான் இப்படி தான் நடந்துக்குவேன் அப்படின்னு நேர்மறையாக அல்லது மௌனமாக இருப்பேன், அல்லது என்னுடைய சொற்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்து பாவனையாக அகக்காட்சியை அதை பார்க்கணும். அது எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அது அடுத்த நாள் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அந்த விதத்தில் இன்னைக்கு நிச்சயமாக எனக்கே ஒரு பெரிய மாற்றம், வெற்றியாக தான் இருக்குது. இன்னைக்கு நான் அந்த முடிவெடுத்த நபர் கூட மாலை வரைக்கும் எந்த விதமான கோபத்துக்கும் ஆட்படாமல் தான் இருக்கிறோம். அப்போது அது வந்து நிச்சயமாக பண்ண முடியும், நிச்சயமாக பண்ண முடியும். இன்னைக்கு இதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, இன்னைக்கு வேறு ஏதாவது இடத்துல நம்மளுக்கு சினம் வந்திருக்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அப்போது அந்த நபர்கிட்ட மட்டும், மற்றவங்கள பற்றி விட்டுருங்க, அந்த நபர்கிட்ட அவேர்னஸாக இருக்கிறோமாங்கிறது முதல் செக் பண்ணலாம். நீ எல்லாத்திட்டையும் இருக்க முடியும்னு தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம், அது அப்படி இருக்காது. அந்த நபரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மற்றவங்கள்ட்ட கோபம் வருது அப்படின்னா அதை விட்டுருங்க, அது பரவாயில்ல, அக்செப்ட், ஓகேங்களா? இப்போ இந்த நபர்கிட்ட மட்டும் நம்ம வைராக்கியமாக இருக்கிறோம். அவர்கிட்ட இன்னைக்கு ஏதாவது தெரியாமல் கோபம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மாற்று ஒரு சங்கல்பம் போட்டுக்கலாம். இனி நாளைக்கு இந்த இடம் வர்றப்ப நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், அவேர்னஸாக இருப்பேன், விழிப்போடு இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், சரி, என்னுடைய சொற்கள் அன்பாக இருக்கும். அப்படி நம்ம இன்னும் அந்த சங்கல்பத்தை வலுப்படுத்தணும், சரிங்களா? அந்த இடத்துல நம்மளுடைய ஆட்டோ சஜஷனுங்கிறத நல்லா ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வர 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 நிச்சயமாக நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு நல்ல மேம்பாடு தெரியும். அதனால் அந்த முதல் நபரை, நம்ம எடுத்திருக்கிற நபரை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திங்க. எந்தெந்த இடத்துல நமக்கு அவர் மேலே கோபம் வருதுங்கிறத பாருங்கள். அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய கோபத்தை நாம் இன்றைக்கி எப்படி தவிர்த்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். தவிர்த்த வரைக்கும் சந்தோஷம், சரிங்களா? அதுக்கு நமக்கு நாமே ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். அதே சமயம் தவறு ஏதாவது வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நம்ம மாற்றி மீண்டும் ஒரு முறை சங்கல்பித்து கொள்வோம். அப்போ இப்படி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நபருக்கும் நமக்கும் இருக்கிற விஷயம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இன்றைக்கி ஒரே ஒரு புதிய விஷயம் நான் சொல்கிறேன், அவங்கள நினச்சி வாழ்த்திட்டே இருக்கணும். இது செகண்ட் திங்க். ஃபஸ்ட்டு நினச்சி சங்கல்பம் பண்ணுறங்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவர்களை நினைத்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், எனி டைம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலலாம் அவங்க பேரையோ உருவத்தையோ நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்கிற வாழ்த்து அலைகள் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்க. அதே போக அந்த சூழல்களை நினைத்து, நான் இப்படி தான் நடந்துக்குவேன், பொறுமையாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன், அன்போடு பேசுவேங்கிறதையும் சங்கல்பித்துக் கொள்வோம். நிச்சயமாக இந்த வாரம் சினம் தவிர்த்தலில் நாம் வெற்றி பெறுவோம்.
வாழ்க வளமுடன்.